வரலட்சுமி அவங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் சரத்குமார் அவரு 27 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நடிகர் சரத்குமார் அவங்களுடைய மகள் வரலட்சுமி அவங்களுடைய திருமணம் பிரம்மாண்டமா நடந்துச்சு. இந்த திருமணத்துல குடும்பத்தினர் உறவினர்கள்னு எல்லாருமே கலந்துகிட்டாங்க. எல்லாருமே நிறைய பரிசுகள் எல்லாம் வந்து கொடுத்ததா கூட தகவல்கள் வெளியாச்சு. அது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமா நடந்த இந்த திருமணத்துக்கு நிறைய கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க அப்படின்னு செய்தி பரவின நிலையில சரத்குமார் அவரே கோவப்பட்டு பதிலடி எல்லாம் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில 27 வருஷத்துக்கு அப்புறமா இவர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதாவது 1997 சூரிய வம்சம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இதுல சரத்குமார் அவரும் தேவயானி அவங்களும் கணவன் மனைவியா நடிச்சிருப்பாங்க. 27 வருஷம் ஆச்சு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் 27 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படத்துல நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்துல 2 நாயகிகள் இருக்காங்களாம். ஒருத்தர் மணிகண்டன் நடித்த குட் நைட் படத்துல நடிச்ச மீதா ரகுநாத் அவங்களும் சொல்றாங்க. இன்னொருத்தவங்க சைத்ரா ஆச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சித்தார்த் அவருக்கு ஜோடியா நடிக்க இருக்காங்களாம். இந்த படத்துல இன்னும் சில பிரபலங்கள் நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. அம்பானி அவங்களுடைய வீட்டுல நடந்த திருமணத்துக்கு பிரபலங்களுக்கு பரிசுகளை வாரி வாரி அள்ளி கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா விலை உயர்ந்த வாட்ச் கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேல இருக்கும் அந்த வாட்ச், அது கூடவே வெள்ளி நாணயங்கள்னு அள்ளி அள்ளி பிரபலங்களுக்கு இந்த பரிசுகளை கொடுத்திருக்காங்க. தன்னோட திருமணத்துக்கு வர ஸ்பெஷலான நண்பர்களுக்கும் மாப்பிள்ளையோட தோழர்களுக்கும் 2 கோடி மதிப்புல வாட்ச், அங்க பணியாற்றிய ஊழியர்களுக்கு வெள்ளி நாணயங்கள்னு அம்பானி குடும்பம் அள்ளி அள்ளி கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த திருமண புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு. திருமணத்துல நிறைய பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஜோதிகா அவங்களும் சூர்யா அவங்களும் கூட கலந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய் அவங்க கலந்துகிட்டது, இன்னும் நிறைய நடிகர் நடிகைகள் வந்து இதுல கலந்துகிட்டாங்க. ரொம்பவே அழகழகா அவங்களுடைய உடைகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த வகையில நடிகை தமன்னா அவங்களும் அவங்களுடைய திருமணத்துல கலந்துருக்காங்க. அவ்வளவு அழகான ஒரு உடைய வந்து அணிஞ்சிருந்தாங்க. அங்க இருந்த எல்லாருமே திரும்பி பார்க்கிற மாதிரி இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் வந்து இப்ப அவங்களுடைய புகைப்படங்களை பதிவிட்டு நிறைய லைக் எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க. அங்க வந்து மணமக்களை வாழ்த்திட்டும் போயிருக்காங்க. அதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அமிதாப் பச்சன் அவங்களை சந்திச்சது, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டது, இந்த புகைப்படங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல அதிகமா வெளியாகிட்டு இருந்துச்சு. சொல்ல போனா எங்க திருமணாலும் அம்பானி அவங்களுடைய வீட்டு திருமணத்தோட புகைப்படங்கள் தாங்க அதிகமா இருக்கு. அதுல பிரபலங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடினது, புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டாதுன்னு எல்லா பிரபலங்களுடைய புகைப்படங்களும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சமந்தா அவங்க எல்லாம் இதுல கலந்துகிட்டாங்களா அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. கண்கவர் ஆடைகளோட பிரபலங்கள் கலந்துகிட்டது, இதெல்லாம் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நடிகை ஜோதிகா அவங்களும் சூர்யா அவரும் கலந்துகிட்ட சமயத்துல நிறைய பேர் இப்ப நீங்க ஏன் மருத்துவமனை கட்டல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க, இந்த திருமணத்துல எப்படி நீங்க கலந்துகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கூட ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு இத ஒரு பிரச்சனையா கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இதுக்கு என்ன பதிலடி கொடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவலை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.